இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோயின்மே செகண்ட் ஹீரோவை பத்தி தான் ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. அவன் அந்த பெயிண்டிங்லாம் பத்தி சூப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணா தெரியுமா, அதே போல அந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல. அவங்களோட பெயிண்டிங்காக தான் நிறைய அங்கே இருக்குது, அதை பத்திலாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ன மாதிரி அவனை பத்தியே பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் கேட்குற ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாகும். அந்த பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா பேரை தான் இவன் சொல்லுவா. ஆனால் இது அவளோட அம்மா அப்படின்ற விஷயத்தை இவன் யார்கிட்டயுமே சொல்லியிருக்க மாட்டான். அதை கேட்டவொன்னே ஹீரோக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அவன் கையில் வச்சுருந்த போர்டு கீழே போட்டுடுவான். ஏன்னா அவங்களோட அம்மா தான் இவனுக்கு டீச்சராக இருந்திருப்பாங்க. இவனோட சின்ன வயசில் இவனுக்கு டிராயிங் பண்ண கற்றுக் கொடுத்ததே ஹீரோனோட அம்மாவாக தான் இருக்கும். ஆனால் இது இவங்க ரெண்டு பேத்துக்குமே தெரியாது. அந்த பேரை கேட்டவொன்னே ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். இதை பார்த்துட்டு ஹீரோனு என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி ஷாக் ஆகிட்டு அப்படின்றப்போ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஹீரோயினோட அம்மாவை பற்றி எல்லா டீட்டெயிலுமே சொல்ல ஆரம்பிப்பான். அவங்க கடைசியாக சாகிறதுக்கு மட்டும் வரைஞ்ச பெயிண்டிங் அதுதான், அவங்க இதுக்கு மட்டும் எத்தனை மெடல் வாங்கியிருக்காங்க, என்ன மாதிரி என்ன பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சரளமாக ஒப்பிக்க ஆரம்பிச்சிடுவான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுமே, உனக்கும் இவ்வளோ விஷயம் தெரியுமா அவங்கள பற்றி அப்படின்றப்போ, அவங்கள பற்றி என்ன விஷயம் தெரியினாலும் இனி என்கிட்ட கேளு, எனக்கு அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். ஹீரோயினுமே சரி ஓகே ஓகே இனிமே கேட்குறேன், சரி நம்ம வேலையை பார்க்கலாமே அப்படின்றப்போ, எனக்கு இதுக்கு மேலே டிராயிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம பேசாமல் வெளியே போகலாம் வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா ஹீரோயின் மே சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு பூங்காக்கு தான் வருவாங்க. அங்கே வந்துட்டு ரெண்டு பேருமே சுற்றி பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டே வருவாங்க. அப்போ ஹீரோயினி பேசுகிறது எல்லாமே இவனோட டீச்சர் வேங்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ஹீரோனோட அம்மா தானே இவனுக்கு டீச்சராக இருந்திருக்காங்க. இதை பேசுகிறதெல்லாம் இவன் பார்க்குறப்போ இவனுக்கு அந்த டீச்சரை தான் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இவனுமே சொல்லுவான், என்னோட சின்ன வயசில் ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்க பேசுகிற மாதிரியே நீ என்கிட்ட பேசுகிற அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா ராட்டினத்துலேயும் சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிட்டு ஹீரோவுமே அங்கேருந்து இவளை இவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவான். இதுதான் என்னோட அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவான். அந்த வீடை பார்த்தா அது கலைஞ்சு போய் குப்பையாக கிடக்கும், பசங்க ரூம்னாலே அப்படி தானே இருக்கும். அதை பார்த்தா ஹீரோயினுமே சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடையே நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிடுவா. ஹீரோயினுமே வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சவொன்னா ஹீரோவுமே ஹீரோயினை போய் ஹாஸ்டலில் விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுட்டு ஹாஸ்டலுக்கு தான் வருவான். அங்கே வந்துட்டு சரி நீ கிளம்பு அப்படின்றப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க, இல்லை ஃபஸ்ட்டு நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோ சொல்லுவான், இல்லை இல்லை நீ ஃபஸ்ட்டு போ, நீ போகிறத நான் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்டல் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அதே டைமுக்கு ஹீரோனோட ஃப்ரெண்டுமே அங்கே வருவா. தூரத்தில் இவங்க ரெண்டு பேருமே நின்றுட்டு சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற அவளுக்குமே டவுட்டாகவே இருக்கும், என்னடா இவங்க ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி தெரியுது, க்ளோஸாக தான் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அமைதி அங்கேருந்து போயிடுவா அவளோட ரூமுக்கு. ஹீரோயின்மே ஹீரோ கிட்ட பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி அவளோட ரூமுக்கு தான் வருவாங்க. ரூமுக்கு வந்தவொடனே ரெடியாக இருப்பா ஹீரோனோட ஃப்ரெண்டுமே, என்ன மேடம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, நீங்கள் நிறையா விஷயங்களே இப்போ என்கிட்ட மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், உண்மையை சொன்னாதான் இப்போ உள்ள அலோவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோயின்மே, என்ன உண்மை அப்படியெல்லாம் எந்த உண்மையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறப்போ, எல்லாமே நான் பார்த்துட்டேன் கீழே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் ரெண்டு கண்ணாலே பார்த்துட்டேன், நீயும் ஹீரோவும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல உண்மையை சொல்லு, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்றப்போ, லவ்வா நாங்கள் வந்து லவ்லாம் பண்ணல, ரெண்டு பேருமே ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்றப்போ, ஃப்ரெண்டா ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்கிறாங்களா, நீ போ நீ போகிற வரைக்கும் நான் நின்று பார்த்துட்டு இங்கிறது கிளம்புவேன்னு சொன்னாரே, இதெல்லாம் லவ்வர் சொல்கிறது தானே அப்படின்றப்போ, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் ஜஸ்ட் எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் அவன் எனக்கு தேங்க்ஸ் பண்ணான் அவ்வளோதான், மற்றபடிலாம் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயினோட ரூம் மட்டும் ரெண்டு பேருமே நம்ப மாட்டாங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லு, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்றப்போ, உண்மையாகவே சொல்கிறேன் எங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிடுவாங்க. அதனால் ஹீரோவுமே அவனோட ரூமில் உட்காந்துட்டு ஹீரோயினி பேசினதே தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயினி அந்த பெயிண்டிங்கை பற்றி தான் பேசியிருப்பாங்க, அவங்க அம்மா கடைசியாக வரைஞ்சாங்கல்ல அந்த பெயிண்டிங்கை பற்றி ஹீரோக்கிட்ட பேசியிருப்பாங்க, எனக்கு அந்த பெயிண்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியே தான் ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். உடனே ஹீரோயினுக்கு கால் பண்ணி இன்றைக்கி எந்த ஒர்க்குமே கிடையாது நீ நல்லா ரெஸ்டடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே ஹீரோயின் என்னடனா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோட காலை பார்த்தோன்னே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவாங்க. ஹீரோவுமே நல்லா ரெஸ்டடு, இன்றைக்கி எந்த வேலையும் கிடையாது, எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்குது, நான் அந்த வேலையை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க. இங்கே செகண்ட் ஹீரோவை தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோவுமே கிரவுண்டில் தான் விளாண்டுட்டு இருப்பாள். அப்போ அவங்க அக்காக்கிட்ட இருந்து அவளுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்தோன்னே சரி என்னோட அக்கா கால் பண்ணிட்டா நான் போய் என்னென்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்பி அவங்க அக்காவை மீட் பண்ணுறதுக்காக போவான். இந்த லேடி தான் செகண்ட் ஹீரோவோட அக்கா. அவளை வந்து மீட் பண்ணவொடனே இவனுமே கொஞ்சம் சைலண்ட்டாகவே தான் அவட்ட பேசிகிட்டு இருப்பாள். அப்போ அவளுமே பிடிச்சி திட்டிகிட்டு தான் இருப்பாள் செகண்ட் ஹீரோவை, இங்கே பாரு நீ காலேஜில் ஜாயின் பண்ணி இதோட 4 வருஷம் ஆக போகுது, இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி தான் நீ படம் வரைஞ்சிட்டு இருக்க, அந்த காம்படிஷனுக்கு ஏன் உன்னோட பேரை கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கப்போ அவனுமே சொல்லுவான், அது எனக்கு தெரியாது நீ அங்கே போய் கேட்கணும், நான் எதுவும் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோ சொல்கிறப்போ அவங்க அக்காக்குனா டென்ஷன் ஆகிடும், நம்ம எவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம், உனக்கு ஒரு டேலண்ட்டுமே இல்லைனா எப்படி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நம்ம பரம்பரைலாம் எப்படி டேலண்ட்டாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பெருசாக கதை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவனுமே அமைதியாக அதை கேட்டுக்கிட்டே இருப்பான், உன்னோட பேர் அந்த காம்படிஷனில் கண்டிப்பாக வரணும், காம்படிஷனில் கலந்துக்கிட்டு அந்த கோல்டு மெடலை வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா சொல்லுவாங்க. ஆனால் இவனால் முடிஞ்சாதானே இவன் பண்ணுவான், இவனால் என்ன முடியுமோ அதை தானே இவன் பண்ணுவான். ஆனால் அதை விட்டுட்டு இவங்க அக்கா அவனை ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவன் அக்கா கிட்ட கத்திட்டு அங்கேருந்து வந்துடுவான். தனியாக வந்துட்டு அவனுமே டிராயிங் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவனால் சரியாகவே வரையவே முடியாது, கோபமாயிட்டு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடுவான், ஏன் என்னால் எதுவுமே சரியாகவே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாத்தையுமே தூக்கி எறிவான். அப்போ ஹீரோயினுமே கொடுத்துருப்பாள்ல அவங்க அம்மா சைன் பண்ண ஒரு கார்டை, அந்த கார்டை பார்த்தோன்னே இவனுமே சரி ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவான். கால் பண்ணிட்டு இன்னைக்கு நீ ஃப்ரீ அப்படின்னா எனக்கு மாடலாக இருக்க முடியுமா அப்படின்ன மாதிரி கேட்குறப்போ ஹீரோயினுமே ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க, சரி இன்னைக்கு தான் ஹீரோ இல்லைல்ல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வரேன் அப்படின்ன மாதிரி ஹீரோயினுமே சொல்லிடுவாங்க. இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க, ஹீரோவுமே கேலரிக்கு வந்துட்டு அந்த பெயிண்டிங்கை பற்றி தான் கேட்டுட்டு இருப்பா. அப்போ அவங்களுமே சொல்லுவாங்க அதில் ஒரு ஃப்ரேமில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால அதை நாங்கள் சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கோம் அப்படின்ன மாதிரி சொல்கிறப்போ இவனுமே அவனோட கார்டு அங்கே கொடுத்துட்டு வருவான். அந்த பெயிண்டிங் சர்வீஸ் முடிச்சு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணுங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வந்துடுவான். அப்போது இவன் கரெக்டாக வெளியே வருவான், அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோயினுமே அங்கே வருவாள். ஹீரோ பார்த்தவொன்னே உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு பேசுவாள். அந்த காம்படிஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, என்னோட அங்கிள் ரொம்பவே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நீ இன்னும் டைமை இழுத்துக்கிட்டே போகிற, அவர் சொல்கிறாரு சீக்கிரமே அவன் கொடுக்கல அப்படின்னா வேற ஆள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு, நீ என்ன தான் பதில் சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அங்கிள் அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண போகிறாரா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அப்படி நான் சொல்ல வரவே இல்லை, டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது அந்த காம்படிஷனுக்கு, ஆனால் நீ இன்னும் டைம் கேட்டுக்கிட்டே இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்க, அட்லீஸ்ட் அதுக்குரிய காரணம் என்னன்னாவது சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அப்போ அவனுமே சொல்லுவான் காரணத்தை என்னால் சொல்ல முடியாது, ஆனால் எனக்கு இன்னும் ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் உங்களுக்கு முடிவை சொல்கிறேன், இந்த காம்படிஷனில் நான் ஜாயின் பண்ணேனா இல்லையான்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடு நான் அதுக்குள்ள முடிவை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். இங்கே ஹீரோயினியை தான் காட்டுவாங்க, ஹீரோயினுமே செகண்ட் ஹீரோ கூட ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க, ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அதே போல் இங்கே ஹீரோமே செகண்ட் ஹீரோன்ட்ட பேசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே ஹோட்டல்லேருந்து வெளியே தான் வருவான். பார்த்தா ஆப்போசிட்டில் ஹீரோயின் நின்றுட்டு இருப்பா, அதை பார்த்தோன்னே இவனுமே இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே இங்கே செகண்ட் ஹீரோயினுமே ஹீரோட கையை ரொம்ப க்ளோஸாக போய் பிடிச்சிப்பா. அப்போ தான் ஹீரோயினுமே பாப்பா இவங்க ரெண்டும் அங்கே தூரத்தில் நின்றுட்டு இருக்கதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். அதே போல் செகண்ட் ஹீரோயின் அவனோட கையை ரொம்ப க்ளோஸாக பிடிச்சிட்டு இருந்தோன்னா அவள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இன்னும் இவங்க ரெண்டு க்ளோஸாக இருக்காங்களே ஓ இதுதான் பெரிய வேலைன்னு சொல்லிட்டு அவன் வந்தானா அவசரமா அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருப்பான். அதே போல் செகண்ட் ஹீரோமே அவளுக்காக கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவட்ட கொடுத்துட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேருமே இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே இங்கே நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்குறப்போ ஹீரோயினுமே சொல்லுவாங்க இல்லை அவனுக்கு மாடலாக இருக்க முடியுமான்னு கேட்டான் அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஹீரோக்கு ஷாக்கிங்காக இருக்கும், என்னது நீ அவனுக்கு மாடலாக இருக்க போறியா அவன் கேட்டான் நீ ஓகே சொல்லிட்டியா அப்படின்றப்போ ஹீரோயினுமே ஃபஸ்ட்டு யோசிப்பாங்க நோ அப்படின்னு சொல்ல வருவாங்க. ஆமாம் இவன் தான் பெருசாக ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே செகண்ட் ஹீரோயினை மீட் பண்ண வந்திருக்காள்ல நாம மட்டும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது நாமளும் இந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் ஓகே சொல்லிட்டேன் அவனுக்கு நான் மாடலாக இருக்கலான்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை சொல்லிடுவாங்க. அதை கேட்டவொடனே ஹீரோவுக்கு கோவம் வந்துடும், ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கோவம் அந்த இடத்துலேருந்து போயிடுவான். ஹீரோவுமே இதை பார்க்குறப்போ ஹீரோயினுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஐயோ நம்ம எதுவும் கோவப்படுத்துகிற மாதிரி பேசிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ செகண்ட் ஹீரோமே சரி ஓகே நம்ம வேலையை போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு இவன் படம் வரைய ஸ்டார்ட் பண்ணுவான். ஹீரோயினி என்னடானா ரொம்ப சோகமாகவே உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏன்னா ஹீரோ கொஞ்சம் கோவமாக போயிட்டான்ல நம்ம கொஞ்சம் தேவையில்லாமல் பேசிட்டோமோ அவன் கோவமாக போயிட்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோ பற்றி யோசிச்சுக்கிட்டே ஃபோனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கிட்ட வந்து காலோ மெசேஜோ எதுவுமே வராது, இவளுமே ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பான். இங்கே ஹீரோவுமே அவன் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டே இருப்பான். இப்போ என்ன வர வர அவள் செகண்ட் ஹீரோ கூட க்ளோஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினுமே சரி ஒரு மெசேஜை போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விடுவா, இன்னைக்கு நைட் நம்ம டிராயிங் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி போட்டு விடுவா. அதை பார்த்தோன்னே இங்கே ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே ஆகணும் ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணி விடுவான். அவன் மெசேஜ் பண்ணதை பார்த்து இங்கே ஹீரோயினுக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும், அப்பா அவனுக்கு கோவம் போயிடுச்சு போல ரிப்ளை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே அவ்வளோ நேரம் சோகமாக இருந்தவங்க இப்போ சிரிச்சுட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற செகண்ட் ஹீரோக்குமே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இவ்வளோ நேரம் சோகமாக இருந்தா இப்போ ஃபோனை பார்த்தோன்னே சிரிச்சுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு உனக்கு திடீர்னு சோகமாக இருந்தேன் ஃபோனை பார்த்தோன்னே சிரிச்சிட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படின்றப்போ அப்போ அவளுமே சொல்லுவாள் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றப்போ இல்லை உனக்கு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது அப்படின்னா நீ கிளம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்றப்போ இல்லை இல்லை எனக்கு இம்பார்ட்டண்ட்டான வேலைலாம் எதுவுமே கிடையாது நீ படம் வர அப்படின்றப்போ இல்லை இல்லை நீ அடிக்கடி ஃபோனே பார்த்துட்டு இருக்க உனக்கு ஏதோ வேலை இருக்குன்னு நினைக்க நம்ம வேலை இந்த வேலை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயினுமே சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ அங்கே இருக்க பெயிண்டிங் தெரியாமல் கை தவறி கீழே விழுந்து அவள் ட்ரெஸ் எல்லாமே ஆயிடும், சரி அதை வாஷ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ட்ரெஸ்லேருந்து போகாது, அவங்க போட்டிருக்கதை ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க, அது ட்ரெஸ்லேருந்து கரையாகவே இருக்கும் போகவே செய்யாது. சரின்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. இதை பார்த்த செகண்ட் ஹீரோவுமே இது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட கோட்டை கலத்தி அவன் மேலே போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வருவான், ஹாஸ்டலில் போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் தான் கூட்டிகிட்டு வருவான். இங்கே பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹீரோவுமே ஹீரோயினை காரில் கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்டல் முன்னாடி ஸ்டாப் பண்ணுவான். இங்கே பார்த்தா ஹீரோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஹீரோயினுக்காக. ஹீரோயினி வரதை பார்த்தோன்னே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும், அவன் கூட வரான் அப்படின்னே ஹீரோக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஹீரோயினுமே அவனோட பேக்கை மறந்து கார்லேயே வச்சுட்டு வந்துடுவாங்க. உடனே செகண்ட் ஹீரோ தான் அந்த பேக் எடுத்துட்டு வந்து இந்த பேக்கை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வந்து கொடுப்பான். அதை பார்க்குற ஹீரோக்குமே கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும். அப்போ ஹீரோமே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு இதுக்கடுத்து நான் பார்த்துக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவனுமே அவன் கையை தட்டி விட்டுட்டு எதுக்கு பொண்ணுங்கிட்ட இவ்வளோ ரூடாக நடந்துக்கிற சாஃப்டாக நடந்துக்க வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் செகண்ட் ஹீரோமே. அப்போ ஹீரோமே ஹீரோயினை பார்த்து நான் நடந்துக்கிறது உனக்கு ஹர்ட் பண்ணுது அப்படின்றப்போ இல்லை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்று அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பா.
இப்படி இவங்க ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. இதை பார்த்தா ஹீரோயினுமே ஐயோ இவங்க ரெண்டு இடத்துக்குள்ள சண்டே ஆயிராம அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ஓகே போதும் போதும் ரொம்ப டைம் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹீரோமே சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போவான். அப்போ ஹீரோமே அவன் மேலே போட்டிருக்க அந்த கோட் எடுத்து, இந்தா இது உன்னோட தானே, இதை நீ எடுத்துகிட்டு போய்க்கோ நான் பார்த்துப்பேன் அவளை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனோட கோட்டை கழுத்தி அவன் மேலே போட்டு விட்டுட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவான். இதெல்லாம் பார்க்குற செகண்ட் ஹீரோவுக்கு கொஞ்சம் கடுப்பாகவே இருக்கும். ஹீரோமே ஹீரோயின் இங்கேருந்து அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பியும் உட்காந்து ட்ராயிங் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஹீரோயினோட ஃபேஸை தான் வரைஞ்சிட்டு இருப்பான். ஹீரோயின் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினுமே கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு எதுவும் கோவமா, என் மேலே கோவமாக இருக்கே அப்படின்றப்போ, கோவமா எனக்கு என்ன கோவம், நான் ஏன் கோவப்பட போகிறேன் அப்படின்றப்போ, இல்லை செகண்ட் ஹீரோ என்னை வந்து ட்ராப் பண்ணிட்டு போனானே அதனால் நீ கொஞ்சம் கோவமாக இருக்கே அப்படின்றப்போ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு எந்த கோவமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் மூஞ்சி காமிக்கிற மாதிரி தான் பேசுவான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்குமே கண்டிப்பாக இவனுக்கு நம்ம மேலே கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அவங்க ஹெட்செட் எடுத்து பாட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஹீரோவுமே அமைதியாக ட்ராயிங் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினி ஹெட்செட் மாட்டி பாட்டு கேட்குறத பார்த்தோன்னே ஹீரோவுமே பேசுவான். நம்ம பேசினா இப்போ ஹீரோயினிக்கு கேட்க போகிறதில்ல, அவள் தான் பாட்டு கேட்குறாள அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே பேச ஆரம்பிப்பான். எனக்கு என்னன்னு தெரில, நீ இப்போல்லாம் செகண்ட் ஹீரோ கூட இருக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருக்குது, நீ கேட்டல என்னை பார்த்து கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் கோவமாக தான் இருக்கேன், எப்போல்லாம் உன்னை நான் செகண்ட் ஹீரோ கூட பார்க்குறனோ அப்போல்லாம் எனக்கு கோவம் வருது, எதுக்குன்னு தெரியல, நீ எப்போதுமே என் கூட இருக்கணும்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, உன்னை மற்றவங்களோட பார்த்தாலே எனக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். எனக்கு என்னமோ தோணுது எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அதே டைமுக்கு ஹீரோயினி பாட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாங்க, அந்த பாட்டு முடிஞ்சு போயிருக்கும். இங்கே ஹீரோ வந்துட்டு சொல்லியிருப்பாள் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க பாட்டு முடியும் இவன் சொல்கிறது கரெக்டாக ஹீரோயினிக்கு கேட்டுடும், என்னது என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஹெட்செட்டை கழுத்திட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க ஹீரோயினுமே. அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.